வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சட்டு வச்சு ஒரு பராட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு புரோட்டீன் ரிச்சான இந்த சட்டு ஃப்ளோரை வச்சு நம்ம வந்து பண்ண போறோம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 2 கப்பு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் ஓமம், கொஞ்சமா தண்ணி சேர்த்து சேர்த்து இந்த மாவை வந்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் அந்த மாவுல இந்த எண்ணெய் வந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி வச்சு 15 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம். இப்போ இந்த சமயத்துல நம்ம வந்து இந்த ஃபில்லிங்க்கான எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கலாம். சட்டு மாவுங்கிறது வந்து நம்ம சவுத் இந்தியன்ல யூஸ் பண்ற சத்து மாவு கஞ்சி அந்த இது கிடையாது. சட்டு அப்படின்றதே வந்து நம்மளுக்கு கடையில கிடைக்கும் நம்ம இந்த கொண்டக்கடலையோட மாவு. இது வந்து நம்ம 1 கப்பு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு பவுல்ல. இதோட 1 டேபிள் ஸ்பூன் வந்து பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 பெரிய வெங்காயம் நல்ல பொடியா நறுக்கினது, தேவையான அளவுக்கு உப்பு, 1 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஜூஸ் வந்து இதுல சேர்த்துக்கிறோம். இதோட நிறைய கொத்தமல்லி, 1/4 கப் அளவுக்கு பொடியா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க மாவை வந்து எடுத்து கையில பிடிச்சிங்கன்னா நல்லா ஒரு பிடிக்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்படி உங்களுக்கு அது மாதிரி இது சரியா வரலன்னா இன்னும் கொஞ்சோண்டு நம்ம வந்து தண்ணி கூட வந்து 1 or 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சதை வந்து ஈக்குவலா வந்து நம்ம பாலா உருட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இப்ப கொஞ்சமா ட்ரை மாவுல வந்து இதை வந்து தோச்சுட்டு ஒரு சின்ன ரவுண்டா வந்து நம்ம மாவு வந்து இட்டுக்கலாம். இப்போ இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் இந்த சட்டு ஃபில்லிங்க வந்து நம்ம சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு நல்லா நடுவுல வச்சுட்டு எல்லா பக்கமும் வந்து சுத்தி அதை கவர் பண்ணிக்கிறோம். நம்ம கொழக்கட்டையெல்லாம் மூடுற மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ட்ரை ஃப்ளோர்ல டஸ்ட் பண்ணிட்டு நம்ம மீடியம் தின்னா பராட்டாஸ் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து நீங்க ரோல் பண்ணிட்டு பராட்டாவா இட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கல்லை வந்து சூடாக்கிட்டு கொஞ்சமா நெய்யோ எண்ணெயோ சேர்த்துட்டு நல்லா கிரீஸ் பண்ணிட்டு இந்த நம்ம இட்டு வச்சிருந்த இந்த சட்டு பராட்டாவை அதுல போட்டு 2 சைடும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணும் போது நீங்க நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் நீங்க வந்து விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பராட்டாவையும் நம்ம வந்து பண்ணி எடுத்துக்க போறோம். சூப்பரான சுவையான சட்டு பராட்டா நம்மளுக்கு வந்து ரெடி. இந்த ஸ்டஃபிங் மட்டும் ரொம்ப ட்ரை ஆகாம பாத்துக்கோங்க. அது வந்து நல்லா நீங்க வந்து பிடிச்சிங்கன்னா பிடிச்சுக்கிற மாதிரி நல்லா ஒரு பால் மாதிரி வர்ற மாதிரி இருக்கணும். இது சிம்பிளான ஒரு ரைத்தாவோடய ரொம்ப சூப்பரா போகும். இல்லைன்னா வெறும் தயிரோட கூட நீங்க இதை வந்து சர்வ் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ் கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். Thank you so much for watching this video.